time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க் பற்றினா ஒரு சின்ன அப்டேட் தான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த கொரோனா எதிரொலியால் வங்கிகள் நிரந்தரமாக மூடப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இதன் மூலமாக வந்து வங்கிகள் மூடப்படுமா, அதோடய பகுதி நேரம் குறைக்கப்படுமா, பேங்க் சம்மந்தமான அவங்க வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுனா ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே கரெக்டில் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கொரோனா எதிரொலியால் வந்து பார்த்திங்கன்னா, கொரோனா சூழலை கருத்தில் கொண்டு வங்கிகள் பொது நேரத்தை குறைக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கொரோனா இரண்டாம் அலையை இந்தியா எதிர்கொண்டு வருகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகம் உட்பட்ட பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டு உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான், தொடர்ந்து 1/1 வந்துட்டு இருக்கு. எனினும் நாடு தழுவிய ஊரடங்கு விதிக்க தற்போது வாய்ப்பு இல்லை என பிரதமர் வந்து தெரிவித்துள்ளார். ஏன்னா வந்து இப்போ வந்து நிரந்தரமாக முழு ஊரடங்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இதால் வந்து நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு போன வருஷமே பார்த்துருப்போம். ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வங்கிகள் பொது நேரத்தை 3 மணி நேரமாக குறைக்க வேண்டுமென இந்திய வங்கிகள் சங்கம் வலியுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் தான் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த SBI வங்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி வரைக்கும் தான் வந்து கொடுத்துட்டு வராங்க ஒரு சில ஏரியாவில். இது வந்து பர்மனெண்ட்டாக எல்லா பேங்க்குமே வந்து அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. ஸோ இதனால் ஒரு நாளைக்கு வங்கி வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் தான் இயங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொரோனா தொற்றிலிருந்து வங்கி ஊழியர்களை பாதுகாக்கும் பொருட்டு பொது நேரத்தை குறைக்க வேண்டுமென ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் அதாவது UFBU வந்து வலியுறுத்தியுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது குறித்து இந்திய வங்கிகள் சங்க தலைவர் ராஜ் கிரண் ராய்க்கு ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் மற்றும் மன்றங்கள் அனுப்பியுள்ள கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கொரோனா அதிகரிப்பால் வந்து பார்த்திங்கன்னா வங்கி ஊழியர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. இதனால் வந்து பொது நேரத்தை வந்து குறைக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வழக்கமாக வந்து 8 மணி நேரம் வந்து இயங்கிட்டு இருந்த பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் 3 மணி நேரம் தான் இயங்கும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து அஃபிஷியலான ஆர்டர் இன்னும் வரல. வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் பேங்க் வந்து 3 மணி நேரம் தான் வந்து இயங்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மணி நேரம் தான் இயங்குறதால வந்து பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு போகிற நேரத்தை கொஞ்சம் ஷார்ட்டன் பண்ணிப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரே டைமில் வந்து பேங்க்குக்கு போகிறதான வாய்ப்பும் நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ டிஜிட்டல் மோடு வந்ததால் எல்லாமே நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்தபடி அவங்களோட கணக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறாங்க. ரொம்ப அர்ஜென்ட்னா மட்டும் தான் பேங்க்குக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் கொரோனா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற உடனடி தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னுச்சுனா நம்மளோட வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.